ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கட்டு புதினாவை இந்த மாதிரி உரித்து கழுவி வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1 கப்பு இந்த சைஸ் கப்பில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா, சோம்பு 1/2 ஸ்பூனு, பிரியாணி இலை 1, நட்சத்திரம் 1, பட்டை கொஞ்சம், லவங்கம் 3 எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன், இந்த கட்டை 1. பவுடரில் பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் 65 மசாலா பொடி இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நீங்கள் இதுக்கு வேணால் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிகப்பு காரப்பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன், சிக்கன் 65 2 டேபிள்ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு 1 மிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன், 1-15 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பிரியாணி அரிசி கூட இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசினால் நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை, அந்த டைமுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுடலாம் போதும். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் நல்லா காஞ்ச உடனே 1/6 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போ அதை தாளிக்க போகிறோம், அதாவது மசாலாஸ்லாம் போட்டு. இந்த எடுத்து வச்ச இந்த சோம்பு இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் போட்டுக்கிறேன். பிரியாணி இலையை போட்டுடுறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச நட்சத்திரம், பட்டை, ஏலக்காய், லவங்கம், இந்த மராத்தி முக்கு, இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் போட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின மாதிரி இருக்குது. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இது நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா இது பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடுவோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதந்துருச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பச்சை மிளகாய் ஒன்று நான் போட்டு விட்றேன். இது கூடவே நறுக்கி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்றேன் நான். இதை நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட போகிறேன். மஞ்சத்தூள், கரம் மசாலா 65 இருக்குல்லையே, எல்லாமே ஒன்றா போட்டுட்றேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி சாறு இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் ஊற்றிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா தலை, இந்த புதினாவை எல்லாத்தையும் நான் போட்டுருவேன். புதினா எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலரிட்டு இப்போ நான் இந்த ஹாஃப் கேஜி சிக்கன் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே போட போகிறேன். ஹாஃப் கேஜி சிக்கனை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு டயர் போட்டுறாதீங்க. டயர் போடாமல் சும்மா அந்த குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இது வேகிறதுக்காக. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலரி ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு கப் தயிர் நான் அப்படியே விட்டுக்கிறேன். ஒரு கப் தயிர் ஃபுல்லாகவே விடுறேன் நான், இந்த சைஸ் கப்பு தயிர் ஃபுல்லாக விட்டுறேன். விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா இந்த தயிரோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஊறி இறங்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு குக்கரை விசில் போடும்போது போட்டு எடுக்கும்போது நல்லா வெந்திருக்கும், அரிசியும் கறியும் நல்லா வெந்து வரும். ஸோ ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டோம். கலந்துட்டு இப்போ இதை நல்லா இப்போ இதை நான் சிம்மில் வச்சு ஒரு 10 minutes மூடி வேக விட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு இது பண்ணிடலாம். முடியாச்சு, பட் ஓப்பன் பண்ண போகிறோம். 10 நிமிஷமாக நம்ம வேக வச்சுருந்தோம் கறியை. பாருங்க ஓரளவுக்கு கறி வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் அரிசி போட போகிறேன். பாருங்க அரிசி போட்டுட்டேன். அரிசிக்கு நான் இப்போ 2 கப் தண்ணி ஊற்றுட்டேன். நான் ஆக்சுவலாக 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3 கப் அரிசி 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி நான் கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி பார்த்து இப்போ ஊற்றுறேன். இப்போ 1 கப் இப்போ நல்லா கலரிட்டு கட் பண்ணி வச்ச மல்லித்தலை ஃபுல்லாக போட்டுடுறேன். அப்புறம் உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம டயர் போட்டு மூடி வைக்க போகிறேன், விசில் போட போகிறேன். பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம இந்த டயர் கேஸ் டயர் போட்டு இப்போ மூட போகிறோம். மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்து நின்றுடுச்சு, கேஸும் போயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரைஸும் நல்லா வெந்திருக்கு, கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள் இப்போ வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி. இதுக்கு மேட்சிங்காக தயிர் பச்சடியும் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செஷனில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.